வணக்கம். நேற்று தான் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எடப்பாடி தரப்புக்கும் ஓபிஎஸ் தரப்புக்கும் வாக்குவாதங்கள் அதிகமாகிடுச்சு. எதனால் வாக்குவாதங்கள் அதிகமாகிடுச்சு? வெளியே தான் அடிச்சுக்கிறீங்க, உள்ளே போய்மாப்பா சட்டமன்றத்துலேயுமா போய் அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அதுக்கு திமுக சபாநாயகர் அப்பாவு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் தடை மசோதா சம்மந்தப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த முறை வந்து இந்த மசோதாவை நிறைவேற்றி சபா ஆளுநருக்கு அனுப்பிச்சு இந்த மசோதாவை உடனே நிறைவேற்றணும், இனிமேல் ஆன்லைன் ரம்மினால் ஒருத்தர் கூட தமிழகத்தில் உயிரிழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசி அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் இந்த மசோதாவை எல்லா கட்சியும் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அதிமுக சார்பாக பார்த்திங்கன்னா தலவாய் சுந்தரம் பேசியிருந்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ சபாநாயகர் அப்பாவும் பேச சொன்னார். அப்பாவை ஓபிஎஸ் பேசுகிற வரைக்கும் ஒன்றுமே எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லை. ஆனால் ஓபிஎஸ் பேசிட்டு அதிமுக இதை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்துட்டேன். உட்காந்தோடனே உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு டென்ஷனு, அவர் எப்படி அதிமுக வரவேற்கிறதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சார். எந்திரிச்சோன்னே ஒவ்வொரு கட்சியிலையும் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்தீங்க, சரி அந்த வாய்ப்பு கொடுத்தாருல, அப்போ எந்திரிச்சு இவர் எதிர்கட்சி தலைவர் தானே, இவர் எந்திரிச்சு இவர் பேச வேண்டியது தானே, எதுக்காக தலவாய் சுந்தரத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து பேச வச்சார் இவர்? அதனால தான் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி துணைத்தலைவர் அப்படிங்கிற முறையில் ஓபிஎஸ் அப்பாவை பேச வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொதிப்பு ஆகிட்டார். எடப்பாடி பழனிசாமினால் ஓபிஎஸ் பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமை காக்க முடியல, அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு வன்மம். கட்சியில் வந்து எனக்கு தான் அதிகபட்சமான ஆதரவு இருக்குது, எம்எல்ஏக்கள் ஆதரவு வச்சு தான் எனக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுத்துருக்குறாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வந்து ஓபிஎஸ்ஸை பேச வைக்கலாம்? இது வந்து வேணும்னே நீங்கள் வம்பல் தூடுறீங்க, எங்களுக்குள்ள முட்டல் மோதல் உருவாக்குறீங்க, அவர் எப்படி அதிமுக ஆவார், நாங்கள் தானே அதிமுக அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்வி கேட்டோன்னா அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அப்பா அவர் முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அவ்வளோதானே ஒழிய நீங்கள் சொன்ன கருத்தையும் ஏற்றுவோம் அவர் சொன்ன கருத்தையுமே ஏற்றிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் சொல்லிட்டார். இதில் சபாநாயகர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா தலவாய் சுந்தரம் சொன்ன ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க ஏற்றுவாங்க, அதே போல் இங்கிட்டு ஓபிஎஸ் பேசின ஒரு விஷயத்தை தான் ஏற்றுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துலையும் கோட்டை விட்டுட்டார். எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷம். உடனே மனோஜ் பாண்டியன் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். எங்கால் எப்படியா நீ சொல்லலாம், அவர் வந்து எதிர்கட்சி துணைத்தலைவர், அவர் பேசுவார், அவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடு பயங்கரமான டென்ஷனாக கத்த, ஒரு எல்லையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் பயங்கர சண்டை வர மாதிரி ஆயிடுச்சு. எடப்பாடியை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க, வைத்தியலிங்கம் பின்னாடி உட்காந்துருந்தார். அவர் வந்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. மனோஜ் பாண்டியன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். சபாநாயகர் முன்னாடி வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் பயங்கரமாக கூச்சல் போட மனோஜ் பாண்டியன் மட்டும் ரவுண்டு கட்டி ஏய் சிங்கன் சிங்கிளாக தாண்டா வரும், பண்ணிங்க தான் கும்பலாக வரும்னு அப்படி வேட்டியை மடித்து கட்டினார். பார்த்திங்கன்னா அதில் வந்து ஓபிஎஸ் தரப்பில் எடப்பாடி தரப்புலேருந்து பிஆர்ஜி அருண்குமார் கோவிந்தசாமி இவங்களுக்கும் மனோஜ் பாண்டியனுக்கும் பயங்கர சண்டை. முனுசாமி எந்திரிச்சு நடக்க முடியாமல் போயிடு, சும்மா இருங்கடா அமைதியாக இருக்கடா, வேணாம்டா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிட போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் கெஞ்சி ஆரம்பித்தார். மனோஜ் பாண்டியன் ஏய் பார்த்துக்கலாம், எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏய் அப்படின்னு ரவுண்டு கட்ட அங்கிட்டு வைத்தியலிங்கம் வந்தார் மேலேருந்து. அவர் வந்து அவர் பாட்டு கத்த ஓபிஎஸ் வந்து மனோஜ் பாண்டியனை புட்டிச்சு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வெளியாச்சு. வெளியே வந்தோடனே செய்தியாளர்கள் கேட்கும்போது ஓபிஎஸ் வந்து ஒரு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டார். சட்டசபையில் வந்து சபாநாயகர் எடுக்கிற முடிவு தான், யாருக்கு அவங்க பேச கொடுக்குறாங்களோ அது பேச கொடுப்பாங்க அவ்வளோதானே ஒழிய மற்றபடி வர ஒன்றும் கிடையாது. அது வந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் தானே இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இதனால் இந்த பஞ்சாயத்து இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நாள் வெளியே ஓடிக்கிட்டு இருந்த இந்த பஞ்சாயத்து இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளேயுமாப்பா உங்கள் பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத.